பேர் மீனா சார். நானும் இந்த ட்ரேடிங் பண்ணணுன்னு நினச்சி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு தெரியாததுனால வேற ஒருத்தரை நம்பி நான் காசு கொடுத்தேன். தெரிஞ்சவர் என் தம்பியோட ஃப்ரெண்டு. பட் என் தம்பிக்கும் அவன் நல்லா தெரியாது. ஜாப் செஞ்ச இடத்துல தெரியும், ஒர்க் பண்ணுற இடத்துல. முதல்ல 32,000 கொடுத்தேன். அதுக்கப்புறம் டே பை டே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறதுனால நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ அவர் செக்கு கொடுத்தாரு, பட் அது ஃபேக் செக்கு. 1-8 மாதமாக அதை ரன்னிங்கே இல்லை அந்த செக்கு கொடுத்தாரு. அதோட தெரியல எங்களுக்கு. இப்போ காசு கேட்டால் என்னால் கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போய் கேட்டோம். அவங்க அப்பா சரி கொடுக்குறேன்னு சொன்னார். 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் எதுவும் கொடுக்கல. அவங்க அம்மா கிட்டே கேட்டால் அவங்க அம்மா என் பிள்ளையும் நம்பி நீங்கள் எப்படி காசு கொடுத்தீங்க, இப்போ காசு கொடுக்கலன்னா மட்டும் எங்களை கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இப்போ பண்ணிக்கோங்க, கேஸ் போட்டுக்கோங்க, ரிகவர் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரியாத நான் ஏமாந்துட்டேன். அவன் ஆசை காட்டி இவ்வளோ காசு வருது அவ்வளோ காசு வருதுன்னவே சரி பரவாயில்ல, நம்மளால் வெளியில் போய் வேலை செய்ய முடியாது, ஏதோ பண்ணுறாங்க இது நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சி நம்பி கொடுத்தேன். பட் அந்த பையன் இப்படி பண்ணிட்டான். இந்த மாதிரி நீங்களும் யாரும் நீங்கள் ஏமாறாதீங்க. தெரிஞ்சு கற்றுக்கிட்டு கொஞ்சமாக வந்தாலும் போதும் அப்படின்னு சொந்தமாக பண்ணுங்கள். இது இந்த சாரி சாரோடைய வீடியோ பார்த்தேன், அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நீங்கள் யார் யார் ஏமாந்தீங்களோ அவங்களுடைய ஆடியோ போடுங்க, உங்கள் ஆடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேன், மற்றவங்க ஏமாறாத இருக்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொன்னார். அதனால் என்னுடைய ஆடியோவை நான் பதிவு பண்ணுறேன். யாராக இருந்தாலும் கற்றுக்கிட்டு பண்ணி நீங்கள் சம்பாதிங்க. நல்ல பிஸ்னஸ் தான் இல்லைன்னு சொல்ல, பட் நீங்களாக கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணி நீங்களாக கற்றுட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி யாரோ இனிமேல் ஏமா